நான் பாப்புலர் நாட்டுக்கோழி பண்ணையின் உரிமையாளர் கண்ணகி குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வந்து பார்த்தீங்க நம்ம கடைகளில் போய் வாங்குகிறோம், வாங்கிட்டு வந்து அந்த முட்டையை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி சமையலுக்கு பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோசையை ஊற்றிடுவோம். தோசையை ஊற்றிட்டு புள்ள முட்டை தோசை கேட்கும். தோசையை ஊற்றிட்டு முட்டையை டேரெக்டாக தோசை மேலே உடச்சி ஊற்றுவோம். ஊற்றின பிறகு தான் தெரியும் அதில் ஒரு சிகப்பு கோடு மாதிரி விழுவோம். அதை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் கொமட்டலாக இருக்கும், ஐயோ பழைய முட்டையாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசையை வேஸ்ட் போயிடுவோம். அப்படியே அந்த முட்டையோடு சுட்டு கொண்டு தோசையை வெளில வீசிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, முட்டை கெட்டு போச்சு, இந்த முட்டையை வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் போடுறோம். இப்போ என்னென்னா நமக்கு வேஸ்ட்டாக போச்சு, கடையில் காசு கொடுத்து நான் வாங்கினேன், முட்டை வேஸ்ட்டாக போச்சு, நம்ம தோசமாகவும் வேஸ்ட்டாக போச்சு, நம்ம டைமும் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நம்ம நல்ல முட்டையாக இருந்தால் தோசை மாவு வீணாக போயிருக்காது, முட்டைக்கு கொடுத்த காசு வீணாக போயிருக்காது, நம்ம டைமும் வேஸ்ட்டாக போயிருக்காது இல்லையா. இப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ பார்ப்போம். அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கு இடையில் உள்ள முட்டைகளை இப்போ நான் சேகரித்து வச்சு உங்களுக்கு நல்ல முட்டை எப்படி இருக்கும், நாளான ஒவ்வொரு நாள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஏற்பட்ட முட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இந்த முட்டை பழசாக இருக்குது, சில கடைகளில் விற்காமல் இருந்து நாள்பட்டை முட்டை கொடுத்துருவாங்க, திரும்ப நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மனசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் வாங்கிட்டு வந்த முட்டை ஒரு பழசாக இருக்குமோ புதுசாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்கலாம். இருந்ததுன்னா அந்த டவுட்டை எப்படி க்ளீன் பண்ணிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த முட்டையை வந்து பயன்படுத்துங்க. மனசுக்கு திருப்தியாக பழைய முட்டையாக தோணுது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் தாராளமாக உங்கள் முட்டை வந்து பழசுங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொண்டு ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முட்டை வந்து பழசாக புதுசாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வர்றேன், நான் இப்போ வந்து செஞ்சு காமிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பழைய முட்டை புது முட்டை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளிலிருந்து 100 நாளுக்குள்ளே விட்ட முட்டை. இந்த முட்டை வந்து எந்த வகையிலும் நமக்கு கெடுதல் கிடையாது, தாராளமாக நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த முட்டையை வந்து இந்த கிளாஸில் நான் தண்ணி வச்சுருக்கேன், இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம இந்த முட்டையை இப்போ போடுவோம். இப்படி போடும்போது இந்த முட்டை போய் சமமாக தண்ணியில் அடியில் படுத்துக்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நல்ல முட்டை சரியா. இந்த மாதிரி படுத்துக்கணும், இந்த மாதிரி படுத்துக்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து நல்ல முட்டை, நாள் செல்லவில்லை. இதை வாங்கி வந்து நீங்கள் தாராளமாக உடச்சி சமையலுக்கு பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் சிகப்பான கோடு, இரத்த கோடோ அல்லது கண் மாதிரி ஒரு இதோ உழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுத்தமான நல்ல முட்டையாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் நம்மளும் ஒரு அசிங்கப்படாமல் சமைச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது அவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே ஊற்றிடும், மஞ்சக்கரு மட்டும் தோலில் அழுத்தமாக ரப்பர் மாதிரி ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருக்க முட்டையெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 7-9 நாட்கள் பண்ணையிலேருந்து டீலருக்கு வந்து, டீலர்கிட்டேருந்து கடைக்கு வந்து, கடையிலேருந்து நமக்கு வரத்துக்குள்ளே இந்த மாதிரி நாளாயிடுது. அதனால தான் என்ன செஞ்சிருதுங்க, அந்த முட்டையை நம்ம அவிக்கும்போது தண்ணி அவிச்சு உரிக்கும்போது தண்ணி தனியாக ஊற்றிடுது. அந்த உள்ள மஞ்சக்கரு கலங்கின மாதிரி இருக்குது, அந்த வெள்ளை கரு ஆகப்பட்ட ரப்பர் மாதிரி நம்ம வந்து கடித்து சாப்பிடவே அறுவருக்கு தகுந்த தளத்தில் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த முட்டையை வாங்கவே தேவை கிடையாது. இப்போ முட்டை ஏங்க பழசாக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையில் எப்பயும் பார்த்தீங்கன்னா 8000 நுண்துளைகள் இருக்கான், 8000 நுண்துளைகள் இருக்கான். இந்த நுண்துளைகள் என்ன பண்ணுதா அப்படின்னா, நாள்பட அதில் உள்ள தண்ணி, அதாவது முட்டையில் உள்ள நீர்த்தன்மை ஆவியாகி வெளியாகிடுதான். இப்போ ஆவியாகி வெளியாகும் போது என்ன பண்ணுது, முட்டைக்குள்ளே சின்னதாக இருக்க ஒரு வெற்றிடம் வந்து அப்படியே நாளாக அந்த வெற்றிடம் வந்து பெருசாக போகுதுங்க. அந்த பெருசாக போகிறதுனால தானுங்க இந்த முட்டை வந்து தண்ணியில் எவ்வளோ கெட்டு போச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது வெற்றிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாக போகுதோ, நீர் இதில் உள்ள நீர் வந்து ஆவியாகுதோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து வெற்றிடம் கிடைக்கும். வெற்றிடம் கிடைக்க கிடைக்க தான் நம்ம வந்து தண்ணியை, முட்டையை வந்து ஈஸியாக தண்ணிக்குள்ளே மிதக்குது. அந்த மிதக்கும் தன்மையை வைத்து நான் பழைய முட்டையாக புது முட்டையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 7-9 நாள் முட்டையை இந்த தண்ணிக்குள்ளே நம்ம
இப்படி போடுவோம். போடும்போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது படுக்கை வாக்கில் இருவது இல்லை, படுக்கை வாக்கில் இருக்காது. எப்படி இருக்குங்க, அப்படியே நுனி வந்து தரையை தொட்டுக்கிட்டோம் அப்படியே சாஞ்ச மாதிரியும் இந்த முட்டை வந்து இருக்கும். அதாவது படுக்கை வசதியிலிருந்து கொஞ்சம் மேல் தூக்கி காணப்படும். சமமாக இந்த மூணாவது நாள் அதாவது புது முட்டை படுத்திருக்க மாதிரி இந்த ஏழுலேருந்து ஒன்பது நாள் முட்டை படுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிடம் அதிகம் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு. அதனால் இது வந்து படுக்கையிலிருந்து ஒரு கொஞ்சோண்டு தூக்கிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்தது வருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்னிலிருந்து பன்னெண்டு நாட்கள் ஆன முட்டை. இந்த முட்டை இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போடுவோம், இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா, படுக்கை வசதியிலிருந்து அதே மாதிரி தான் மேல் நோக்கி அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கும். இப்படி நிற்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெற்றிடம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்க, இது வந்து சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது கூழ் முட்டை மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடும். இது வந்து ஒன்றிலிருந்து பதினைந்து நாட்களான முட்டை. இந்த ஒன்றிலிருந்து பதினைந்து நாள் ஆன முட்டை எப்படி இந்த தண்ணிக்குள்ளே நிற்கிதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுச்சு, சுத்தமாகவே அந்த அடிபாகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தரையிலேயே தண்டாது, தரையிலேயே தண்டாது, அடிபாகமாகப்பட்டது. டம்ளரோட அடிப்பகுதியில் படுக்காது, சுத்தமாக முழு உடம்பும் தண்ணியில் மேலே அப்படியே எம்பி நிற்கும். அதை நம்ம கவனிக்கலாம். இப்படி எம்பி நிற்கும் போது இப்போ முட்டையில் வந்து அதிக வெற்றிடம் உருவாக முட்டை வந்து வீணாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ முட்டையோட குவாலிட்டி, அதாவது நாள் அதிகமாயிடுச்சு, முட்டையில் உள்ள அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி வெளியாயிடுச்சு. தண்ணி வெளியானாலே வந்து முட்டை வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது ஒன்றிலிருந்து இருபது நாட்களான முட்டை. இந்த முட்டை இப்போ நமக்கு என்ன செய்யுதுன்னு நம்ம வந்து இப்போ இதை பார்ப்போம். ஒன்றிலிருந்து இருபது நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணும், இதெல்லாமே இப்படி மிதக்கும் போது அப்போ இந்த முட்டை என்ன செய்யுது நம்ம இதை போட்டு பார்ப்போம். ஒன்றிலிருந்து இருபது நாட்கள் ஆன முட்டை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே நான் இறங்கவே மாட்டேன், எனக்கு அதிகபட்சமான வெற்றிடம் இருக்குது, அதனால நான் என்ன செய்வேன், இப்படி தான் மிதக்குவேன், நான் தண்ணிக்குள்ளே போகவே மாட்டேன், நான் வெளில தான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க. இவங்களாம் சுத்தமாகவே வீணாக போயிட்டாங்க. எந்த வகையிலும் நமக்கு பலனடிக்காது, இது வந்து வேஸ்ட். அப்போ வந்து என்ன பண்ணுதுங்க இந்த மாதிரி. அடுத்து வந்து சும்மா இது வந்து நான் ஒரு சின்ன முட்டை விட்டுச்சின்னு எடுத்து வச்சிருந்தேன், அதை இப்போ நம்ம பார்ப்போம். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி விட்ட முட்டை. இவங்க பார்த்தீங்க அப்படிங்கன்னா, சுத்தமாகவே ஒரு ரப்பர் பந்து போல, ரப்பர் பால் போல் இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போட்டோம்னா கண்டிப்பாக இவங்க மிதக்குவாங்க. நம்ம வந்து அடியிலே அமுக்கியே போடுவோம், ஆனாலும் பாருங்கள் மேல் மட்டத்துக்கு அழகாக வந்து வந்துடுறாங்க. இப்படி இவங்கெல்லாம் வந்து இந்த முட்டையெல்லாம் இப்படி தான், ஒரு ஒரு முட்டையும் பாருங்கள். இவங்க படுக்கையில் இருக்காங்க, இது வந்து புது முட்டை, புது முட்டையாக இருந்தால் அப்படி படுத்துப்பாங்க. பழைய கொஞ்ச நாள் அதாவது ஏழுலேருந்து ஒம்பது நாள் அப்படின்னா படுக்கையிலேருந்து கொஞ்சோண்டு தலையை தூக்கியிருக்கும். பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள்னா படுக்கையிலேருந்து அந்த டம்ளர்லேயே ஒட்டாது, தன்னோட பகுதியை மேல் நோக்கி தூக்கி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதினஞ்சாவது நாள் முட்டைலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தரையிலேருந்து டம்ளருக்கும் அந்த தண்ணி இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் மேல் நோக்கி நிற்கும். அந்த ஒன்றுலேருந்து இருபது நாள் ஆகிடுச்சின்னா சுத்தமாக அடிபாகத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல் பகுதியிலேயே எம்பி வந்துடுவாங்க. இந்த முப்பது நாளாக சொல்லவே வேண்டாம், சுத்தமாக உள்ளக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதாவது வெற்றிடம் ஃபுல்லாகவே வெற்றிடம் தான் இருக்கும். அதனால தான் இவங்களாம் சுத்தமாக உள்ளே போகிறதே கிடையாது. ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்க முட்டையை ஓரளவுக்கு நீங்கள் வந்து வாங்க கற்றுக்கங்க. இல்லை அதுக்கு மிஞ்சி போனால் அது இவ்வளவு தான், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. இது ரெண்டும் அதாவது இதுதான் மெயினாக நம்ம வாங்கக்கூடிய தகுதி உள்ள முட்டை. நம்ம காசை வந்து கொடுக்குற தகுதி இந்த முட்டைக்கு தான் இருக்குது. இல்லை இந்த மாதிரி இதை பயன்படுத்தலாமா அப்படின்னா, ஏதோ பொரியல் கிரியல் பண்ணுற மாதிரி, அதாவது முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவிக்க கூட இது தகுதி இல்லை. இது வந்து முட்டை பொரியலுக்கு வேணால் எப்போ நான் பயன்படுத்திக்கலாம். இந்த முட்டையெல்லாம் சுத்தமாக தகுதி அற்றவை, நாம் சாப்பிடுவதற்கு தகுதியற்ற முட்டை. இதெல்லாம் நாள்பட்ட முட்டைகள். ஓகேவா, இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து முட்டையை வந்து பழசாக புதுசான்னு கண்டுபிடிச்சி நம்ம காசை விரயமாக்காமல் நம்ம நேரத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கெட்ட முட்டை கொடுத்து உடம்பை வீணாக்காமல் தரமான புது முட்டையை கண்டுபிடிக்க இந்த மாதிரி கற்றுக்கங்க, கற்றுக்கிட்டு பயனடைங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நான் இது மாதிரி பல வித்தியாசமான கோழியின் மூலமாக ஏற்படும் சந்தேகங்களுக்கும், கோழி மூலமாக என்னென்ன சந்தேகங்கள் எப்படி எப்படியெல்லாம் மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், பயனடைங்க. நன்றி, வணக்கம்.